நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வர நாட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நாட் பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு இன்ச்சில் கிளாத் எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த ஓரத்தில் ஒரு கைட் சைஸ்க்கு மட்டும் அடித்து எடுத்திருக்கேன். கைட் சைஸ் 1/2 இன்ச்க்கு அடித்து எடுத்திருக்கேன். இப்போ லூப் டேர்னர் யூஸ் பண்ணி நான் டேர்ன் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் பாரிஸில் 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். நார்மலாக நீங்கள் வேறு ஷாப்லலாம் வாங்கினீங்கன்னா 70 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இதோட எட்ஜில் இந்த மாதிரி ஒரு குக்கி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சமாக கிளாத் விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி இந்த விரலை வந்து இந்த கையில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி டேர்ன் இதை இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹூக்கில் வந்து கிளாத் மாட்டிக்கும், மீதி இருக்க துணிலாம் வந்துடும். இப்போ நம்ம இதை வச்சு அப்படியே இழுத்துக்க வேண்டிதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் நாட்டை இந்த நாட் லூப் டர்னர் யூஸ் பண்ணி டேர்ன் பண்ணிட முடியும். இல்லைன்னா வந்து நமக்கு ஊசி நூல் கோத்து அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 3-3 இன்ச்சஸில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அத்தனை பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட் சைட் ஃபேஸிங்கில் வெளியில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு அந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு மடிச்சிருங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் நல்லா கொஞ்சம் நிறைய ரஃப் போட்டுக்கோங்க. நல்லா ரஃப் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்பும்போது அது பர்ஃபெக்டாக வரும். நம்ம ரஃப் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது அது பிரிஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் நல்லா ரஃப் போட்டுக்கோங்க. இது நார்மலாக ஒரே ஒரு சிங்கிள் நாட் மட்டும் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுறதுனால இந்த மாதிரி மேலே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கேப்பாக வர்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சென்டரில் வந்து அவ்வளோ கேப் வேணாம், அப்படியே ஒட்டின ஒட்டின மாதிரியே மேலே நிறைய நாட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு நாட்டையும் செஞ்சு முடிச்சுட்டு டேர்ன் பண்ணி அந்த பக்கம் விட்டுட்டு அதை ஒட்டின மாதிரி டேர்ன் பண்ணதுக்கப்புறமா அதை ஒட்டின மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா மேலே வந்து இந்த கேப்லாம் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக வந்து நிறைய நாட் தொங்குற மாதிரி அது ஒரு டிசைன் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் நாட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா நாட்ஸும் வந்து லிங்க்லேயும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே கை பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.